அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஊர் ரெசிபி சேனல் நீ செய்ய போகிற டிசைன் பார்த்தீங்கன்னா சிக்கன் போண்டா. சிக்கன் போண்டாவுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாய், சோம்பு, சீரகம், அரிசி மாவு, மைதா மாவு, கடலை மாவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிள்ளை, மஞ்சத்தூள், எண்ணெய், தண்ணீர், சிக்கன், உப்பு, காஷ்மீரி மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள். இப்போ நம்ம இன்கிரீடியன்ட்டு சுவையான சிக்கன் போண்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனல் நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் மறக்காம ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நான் 1/4 கிலோ சிக்கன் வாங்கி, இது வந்து போன்லெஸ் சிக்கன். இந்த சிக்கனை வாங்கி நான் குக்கரில் வந்து தண்ணி ஊற்றி உப்பு மஞ்சள் போட்டு நல்லா வேக வச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த சிக்கனுடைய சதி பகுதி மட்டும் இப்படி பீஸ் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது வந்து ஒரு தண்ணியை எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம போண்டாக்கு தேவையான வெங்காயம், பச்சை மிளகாய்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் உப்பை 1/4 கிலோவுக்கு வந்து வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன். உப்பை அந்த வெங்காயத்தை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். வெங்காயத்தை வந்து நீள் வாக்கில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நம்ம வெங்காயத்தை வந்து நீட்டவாக கட் பண்ணியாச்சு. இது வந்து ஓரமாக ஒரு பக்கம் வச்சு விட்டுடலாம். இப்போ பச்சை மிளகாய் வந்து 2 பச்சை மிளகாய் எடுத்து பொடியை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பச்சை மிளகாய் வந்து பொடியை கட் பண்ணியாச்சு. இது வந்து ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கருவேப்பிலை வந்துட்டு ஒரு 5-6 கொத்து எடுத்து வச்சுருக்கு. இது வந்துட்டு நம்ம வந்து பொடியை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா பொடியை கட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம ஒரு பவுல் ஒன்று எடுத்துகிட்டு அந்த பவுலில் வந்துட்டு உப்பை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த வெங்காயத்தை வந்து ஆட் பண்ணிக்கணும். அது கூடவே வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாய், அது கூடவே கட் பண்ணி வச்சுருக்கிற கருவேப்பிள்ளை, இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அது வந்து ஆட் பண்ணிக்கலாம். சோம்பு 1/2 ஸ்பூன், சீரகம் 1/2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். காஷ்மீரி மிளகாய்த்தூள் 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். தனி மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு இதுக்கு தேவையான அளவு வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு வந்து 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து கை விட்டு நல்லா வந்து கலந்து விடணும். வெங்காயம் பண்ணி நல்லா உதிரி உதிரியாக வந்துட்டு உடச்சு விடணும். நம்ம கை விட்டு நல்லா பிசைய பிசையும் அந்த வெங்காயிலேருந்து ஃபுல்லாக தண்ணி வர ஆரம்பிக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த சிக்கன் துண்டுகளை வந்துட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் துண்டு வந்து ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்போ நம்ம சிக்கன்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம மாவு ஐட்டம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு கடலை மாவு வந்துட்டு 1/2 கப் கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன். அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுவிட்டு இந்த வெங்காயத்தில் கீரை பார்த்து கலந்து விட்டுக்கலாம். அப்புறம் நம்ம வந்து தேவைப்படுச்சா தண்ணி தெளித்து பிசைஞ்சுக்கலாம். ஒரே முட்டை கொட்டிட்டோம்னா நமக்கு வந்து கலந்து விடுறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். இப்போ நம்ம எல்லா கடலை மாவும் வந்துட்டு ஆட் பண்ணி நல்லா கலந்தாச்சு. இப்போ அதுக்கடுத்து வந்துட்டு அரிசி மாவு வந்து ஆட் பண்ணிக்கலாம். அரிசி மாவு வந்துட்டு அதே அளவு 1/2 கப் எடுத்து வச்சுருக்கேன். அரிசி மாவும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுக்கணும். அரிசி மாவு போடுறது வந்து நல்லா நமக்கு வந்து மொறுமொறுப்பு கிடைக்கும்.
நம்ம வந்து இதில் ஃபுல்லாக கலந்துட்டு தண்ணி வந்து லைட்டாக வேணும்னா தெளிச்சு பிசைஞ்சுக்கலாம். இப்போ நம்ம அரிசி மாவு வந்து ஆட் பண்ணி நல்லா வந்து கலந்தாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு மைதா மாவு 2 ஸ்பூனுக்கு எடுத்து வச்சுருக்கேன், அது வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம லைட்டாக வந்து தண்ணி தெளிச்சுக்கலாம். நம்ம லைட்டாக வந்து தண்ணி தெளிச்சுக்கலாம். தண்ணி அதிகமாக ஊற்றிட வேண்டாம், நம்ம வந்து தெளிச்சு தெளிச்சு வந்து பிசையணும். இல்லை வந்து நமக்கு வந்து எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி வந்து தண்ணி தெளித்து நல்லா வந்து பசஞ்சு எடுத்தாச்சு. இந்த மாதிரி பதத்துக்கு இருக்கணும், அப்போ தான் வந்து நம்ம போண்டாவை நம்ம போட முடியும். இப்போ இது வந்து நல்ல ஒரு கால் நல்லா ஊறட்டும். ஊறின பிறகு நம்ம வந்து ஆயிலில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு மாவு வந்து கால் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெய் வந்து நான் ஊற்றி நல்லா ஹீட் பண்ணுறதுக்காக காய வச்சுருக்கிறேன். எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆன பிறகு நம்ம வந்துட்டு போண்டா வந்து போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு எண்ணெய் வந்து நல்லா ஃபுல்லாக ஹீட் ஆகிடுச்சு. இந்த ஹீட்டான எண்ணெயை வந்து கொஞ்சம் வந்து நம்ம மாவு வந்து எடுத்து ஊற்றி நல்லா போட்டு பிசைஞ்சுக்கலாம். இப்போ அந்த ஹீட்டாக இருக்கிற எண்ணெயை ஊற்றி நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இப்போ நம்ம பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ நமக்கு வந்து எண்ணெய் வந்து நல்லா ஹீட்டாக இருக்குது. இப்போ நம்ம வந்து உருண்டை பிடிச்சி போட்டுடலாம். நமக்கு இதில் பார்த்தீங்கன்னா போண்டாக்கு வந்து சேஃபெல்லாம் கிடையாது. நம்ம வந்து நம்ம கைக்கு எந்த சைஸில் வருதோ அந்த சைஸுக்கு வந்து உருண்டை பிடிச்சி போட்டுடலாம். வேணா வந்து டீ வந்து நல்லா ஹையில் இருந்துட்டு நம்ம வந்து போண்டா போடும்போது வந்து லோ பண்ணி விட்டுருந்தோம். மெதுவாக தான் வந்துட்டு ஹீட்டாக இருக்கணும், ஏன்னா வந்து அப்போ தான் வந்து உள்ளிருந்து நல்லா வெந்து வரும். இல்லைன்னா வந்து மேலே வந்து ப்ரௌன் கலர் ஆயிரும், உள்ளே பார்த்தீங்கன்னா வந்துட்டு வேகாமல் இருக்கும். கிளிப்பிட்டு எல்லாம் ஏகம் வந்து வேக வைக்கணும். சிம்மிலேயே வச்சு மெதுவாக வேக வச்சு எடுத்துக்கலாம். இல்லை வந்து மேலே சிவந்துடும், உள்ளே வந்து வேகாமல் இருக்கும், மாவாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு 3/4 வாசி வந்து குக் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம வந்துட்டு இது வந்து தனியாக வெளியே எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு எண்ணெய் மாவு நல்லா ஹீட் ஆன பிறகு இன்னொரு 5 நிமிஷம் வந்து போட்டு எடுத்தோம்னா நமக்கு வந்துட்டு நல்லா முறு முறுன்னு சிக்கன் போண்டா ரெடி ஆயிரும். நம்ம வந்துட்டு போண்டா ஐட்டம்ஸு ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸு செய்யும்போது இந்த மாதிரி வந்து டபுள் டைம் போட்டு பொரிச்சுனா தான் வந்துட்டு அந்த முறுமுறுப்பு தன்மை நமக்கு வந்து அப்படியே நிறிச்சிருக்கும், நல்லா முறுமுறுன்னு இருக்கும். இப்போ இது வந்து நம்ம எடுத்துகிட்டு ஒரு பிளேட் வச்சிடலாம். எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆன பிறகு மறுபடியும் வந்து இன்னொரு டைம் வந்து போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து நம்ம வந்து திருப்பி எடுத்தோம்னா நமக்கு வந்து சுவையான முறுமுறு சிக்கன் போண்டா வந்து ரெடி ஆயிடும். எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போது நமக்கு வந்து எண்ணெய் வந்து நல்லா ஹீட்டாக இருக்குது. நம்ம வந்து இந்த 3/4 பதம் வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்க போண்டா வந்துட்டு மறுபடியும் வந்து எண்ணெயில் வந்து போட்டுடலாம். எண்ணெயில் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்துட்டு நமக்கு இதுலேயே இருக்கட்டும், நல்லா முறுமுறுன்னு வந்துடும் நமக்கு. இப்போ நமக்கு சிக்கன் போண்டா வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இப்படி வந்து எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு சுவையான முறுமுறுன்னு சிக்கன் போண்டா வந்து ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி வீட்டில் வந்து மறக்காமல் செஞ்சு பாருங்க. நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள்.